அம்பாசமுத்திரத்தில் பாஜக கட்சி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 70வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அம்பை கிருஷ்ணன் கோவில் மற்றும் உச்சி மகாளி அம்மன் கோவிலிலும் காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதன்பின் அம்பை வனசரக அலுவலகம் மற்றும் BSNL அலுவலகம் முன்பும் BJP கொடி ஏற்றினர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்விப் பொருட்கள் வழங்கப்பட்டது. துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, மாற்றுத்திறனாளிகளுக்கு உடைகளும் வழங்கினர் மற்றும் 21 வார்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியேற்றுதல் நடைபெற்றது. அடையக்கருங்குளம் அன்னை ஜோதி ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலசமுத்திரம், மேலச்சவல் ஆகிய பகுதிகளில் பாஜக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் பால் பாண்டியன், அரசாங்க தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் சேகர் பாண்டியன், நகர தலைவர் மங்கள சுந்தரி, நகர பொது செயலாளர் முருகேசன், நகர துணைத் தலைவர்கள் பிரஸ் NS மாரியப்பன், எஸ் தங்கம், சங்கரன், NSK கார்த்திக், நகர செயலாளர் மணிகண்டன், நகர செயலாளர் சரவணன், நகர பொருளாளர் முருகன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரிராம், மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு நடராஜன் என்ற ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் நகர்ப்புறம் மற்றும் கிராம வளர்ச்சி பிரிவு கிரகராஜ், மாவட்ட செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு வேல்முருகன் மற்றும் ராமர் பாண்டியன் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் மோடிஜியின் சிறப்பான 70வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அம்பை மாநகரில் காலையிலே 10 மணி அளவில் கிருஷ்ணன் கோயில் மோடிஜி அவர்களுக்கு அர்ச்சனை செய்து, உச்சிமாகாளி அம்மன் கோயிலுக்கு அர்ச்சனை செய்து, 21 வார்டுகளிலும் கொடியேற்றி, ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உடைகள், செடிகள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி மற்றும் அவர்களுக்கு உணவுகள், மேலும் பல திட்டங்கள் செய்ய இருக்கிறோம். மேலும் உழவர் தினம் என்று சிறப்பாக இன்று கொண்டாட வேண்டும் மோடி பிறந்த நாளை. ஏனென்றால் உலகத்தில் யாருமே செய்யாத அளவிற்கு சிறப்பான முறையில் உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், வருஷத்துக்கு 6000 ரூபாய் எந்த ஒரு நாட்டிலும் வழங்கப்படவில்லை. மேலும் இலவச சிலிண்டர், இலவச அரிசி, ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மோடி திட்டத்தின் மூலம் 350 வீடுகள் நாங்கள் கட்டி கொடுக்க இருக்கின்றோம். 350 பேருக்கு இலவச பட்டா தயாராகி கொண்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் அதை முடித்து விடுவோம். மேலும் மோடிஜி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்திய மக்கள் அனைவரையும் ஒரே கொடியின் கீழ் கொண்டு வர இந்த கிருஷ்ண பகவானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நீ பேச பக்தர், நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, அரிசி மற்றும் உடைகள், கல்வியாளர்களுக்கு புஸ்தகம் மற்றும் வேற அம்சம், இன்று உலகமெங்கும் மோடியினுடைய 70வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டிட்டிருக்கு. அம்பை நகரில் நலத்திட்ட உதவிகள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டது அம்பை நகரின் சார்பாக. 21 வார்டிலும் நம் தாமரை கொடியை ஏற்றி இன்றும் மேலச்செவல், கல்லிடைக்குறிச்சி மேற்கு, சேர்மபாவி கிழக்கு என அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்றி இருக்கின்றோம். இந்த மோடிஜியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில், அதில் மெயினாக அம்பை சட்டமன்றத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.